அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது மாடல் கொஷின்ஸ் ஃபார் டிஎன் யூஎஸ்ஆர்பி அதே போல் ஆர்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி இந்த எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் கவர் ஆகிற மாதிரி ரீசனிங் சைக்காலஜி கொஷின்ஸ் தான் ஓகேவா இது வந்து பார்ட் டென்த் வீடியோ சரிங்களா இது வந்து பத்தாவது வீடியோ இது வரைக்கும் ஒம்பது வீடியோஸ் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் ஐம்பது கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து இரண்டு வீடியோக்கெலாம் இருபத்தைந்து போல் ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா தனி வீடியோவாக ரெண்டு வீடியோ இந்த பத்து பார்ட்டுமே அது கூட நீங்கள் ரெஃபர் இல்லை ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வந்தாலும் சரி இது இல்லாமே ப்ளேலிஸ்ட் இருக்குது அதுக்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐம்பத்தி ஒராவது கேள்வி ஸோ எல்லாருமே நல்லா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இந்த கிளாஸஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தனியாக நீங்கள் டிஎன் யுஎஸ்ஆர்பி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பேய்டு வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணால் நம்ம அதிகமாக டிமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கு நீங்கள் போயிட்டு ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு சரி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி என்னென்னு பாருங்க ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி மெயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு வாங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களா ஸோ என்னென்னு தமிழில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஒன் பிப்டி அடுத்து வரது ரெண்டு கேள்விகளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ஏ இஸ் ஆனது பி யின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ பிளஸ் பிணா ஏ பி அப்பா ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஆனது பியின் கணவர் சரி A is the wife of B B in மனைவி A cross B அப்படினா A is the brother of B A ஆனது B in சகோதரர் அண்ணனா தம்பியான்னா தெரியாது brother அவளதா சரிங்களா அது நீங்கள் புரிந்துக்கொண்டும் ஏ வகுத்தல் டிவிஷன் பி அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க ஏ இஸ் தி டாட்டர் ஆஃப் பி ஆனது பி இன் மகள் இதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்லேயும் உங்களுக்கு எழுதிட்டேன் இப்போ என்னன்னா இதை வச்சு ஏ மைனஸ் பி பிளஸ் சி அப்படின்னா என்ன என்ன ரிலேஷன் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே ஆப்ஷனில் ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி சி இஸ் தி மதர் ஆஃப் ஏ பி இஸ் தி மதர் ஆஃப் சி ஏ வந்து சியோடைய அம்மா இல்லை சி வந்து ஏவோட அம்மா பி வந்து சியோட அம்மா இல்லை சி வந்து பியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இதில் எது சரி அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்போ இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பிளட் ரிலேஷன் தெரியணும் ஸோ இந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு வந்து பிசியில் கேட்பாங்கனாலும் இதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு கொஷின் அப்படி வருதுன்னா கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் எஸ்ஐ லெவலுக்கு அதெல்லாம் ஓகே ரயில்வே எக்ஸாமினேஷனெலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சொல்லி கேட்பாங்க ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து இவர் என் கணவனின் அம்மாவின் மகளின் மகன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இவர் எனக்கு என்ன ஒரு இந்த மாதிரிலாம் கேள்விகள் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஷின் தான் இது இதுக்கு பிளட் ரிலேஷன் தெரிஞ்சால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் உங்கள் ரிலேஷனோட ரிலேட் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நம்முடைய கேள்வி என்ன ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னா என்ன அப்படிங்கறது கேள்வி ஏ மைனஸ் பி நான் என்னன்னு பார்க்கணும் இல்லையா முதல்ல ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஆனது பி மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏ வந்து ஃபீமேலாக இருக்கணும் ஃபிமேலாம் மைனஸ் போட்டுக்கோங்க மேல் அப்படின்னா பிளஸ் போட்டுக்கிறேன் சரிங்களா அப்போது பியினுடைய மனைவி ஏ இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரியுது பிளட் ரிலேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சேனலில் இருக்கும் நீங்கள் பிளட் ரி பிளட் ரிலேஷன் அதிகமாக டைம் சர்ச் பண்ணுங்கள் இருக்கும் இல்லை பிசியோட பிளேலிஸ்ட்டில் கூட பாருங்கள் இருக்கும் சரிங்களா ரயில்வேக்குமே போட்டிருப்போம் ஓகே இப்போ ஏ வந்து பியினுடைய மனைவி அப்படிங்கிறதான அர்த்தம் ஏ ஆனது பியின் மனைவி ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் பி பியோட ஒய்ஃபு ஏ ரைட்டா ப்ளஸ் சி அப்படின்னா பி ப்ளஸ் சி அப்படின்னா பி வந்து என்ன ஆகும் ப்ளஸ் சின்ன பி ஆனது இப்போ பி பிளஸ் சி இங்க இப்போ பி ஆனது சியின் தந்தை சியோட தந்தை ஓகேவா பி ஆனது சீனோட தந்தை அப்படின்னா பி மேல் தான் கரெக்டா அப்போ அவங்களோட அதாவது ஏவுக்கும் பியினுடைய மகனோ மகளோ யார் வேணாலும் இருக்கலாம் அது சி இப்போ கேள்வி இதை ரிலேட் பண்ணி இப்போ ஆப்ஷனுக்கு கூட ரிலேட் பண்ண முடியும்னு பாருங்கள் இதுதான் வந்து ஆப்ஷன் இப்போ கேள்விப்படி என்ன ஏ ஆனது சியோட அம்மா அப்படின் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர் சிக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது சியனுடைய அம்மா ஏ சீனுடைய அப்பா பி கரெக்டுங்களா இப்போது ஏ இஸ் தி மதர் ஆஃப் சி அப்படிங்கிறது ஆன்சர் கொடுத்துருக்கிறதுல சி இஸ் தி மதர் ஆஃப் ஏ வருமா இல்லை பி இஸ் தி மதர் ஆஃப் சி பி வந்து ஃபாதர் ஃபாதர்னு கொடுத்துருந்தா கரெக்டு சி இஸ் தி மதர் பி நோ தப்பு ஆப்ஷன் ஒன்று தானே ரைட்டு கரெக்டாக அப்போ இதுதான் ஆன்சர் இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பட் அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா சிம்பிள் தான் ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது சரி இதே போல் இன்னொரு கேள்வி நம்ம ஐம்பத்தி இரண்டாவது கேள்வியை நம்ம ட்ரை பண்ணுவோம் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி என்ன இப்போ நான் எப்படி பண்ணணும் இப்போ நான் முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கூட எப்படி நம்ம வந்து இந்த கொஷினை பார்த்தா பண்ண முடியுமோ அப்படி தான் நான் இருக்கேன் சரிங்களா ஸோ இதே தான் நீங்களும் பண்ண போகிறீங்க ஓ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் என்ன பண்ணணுன்னோ அதை இந்த மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது கூட இது ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி இது நமக்கு புரிஞ்சு போதும் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இதுக்கு ஒவ்வொன்றும் இப்போ நான் தமிழில் சொல்லியிருக்கிறது நீங்கள் எழுதியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஓன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இதை பார்த்துட்டு இது எழுதிட்டு ஓகே எப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி நீங்கள் எழுதினா போதும் இப்போ பாருங்கள் ஏ க்ராஸ் பி டிவிஷன் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் பி அப்படின்னா என்னது ஏ இஸ் தி பிரதர் பி ஏ வந்து மேலே ஏ வந்து பியோட பிரதர் ஓகேவா ஸோ ஏவும் பியும் பிரதர் ஓகேவா டிவிஷன்னா என்ன வருது டிவிஷன்னா ஏ இஸ் தி டாட்டர் ஆஃப் பி இப்போ எங்கே டிவிஷன் வருது பி கிட்ட டிவிஷன் இருக்குது அப்போ பி வந்து யாரோட டாட்டராக இருக்கணும் பி இஸ் தி டாட்டர் பி இஸ் தி டாட்டர் ஆஃப் சி இங்கே பி டிவிஷன் டி அப்படின்னா சியோடைய டாட்டராக இருக்காங்க ஓகே அப்போ இது மைனஸ் அப்படின்னா என்னது இது வந்து ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்காக அந்த சிம்பிள் நான் வச்சிருக்கேன் இது பிளஸ் அப்படிங்கிறது ஆணு குறிக்கிறதுக்காக ஓகேவா இப்போ இதுல எந்த ஆப்ஷன் சரியா வரும் சி இஸ் தி மதர் ஆப் பி நமக்கு சியோட ரிலேஷன் தெரியுமா ரிலேஷன் தெரியுமா என்ன ஏ ஏ டிவிஷன் இஸ் தி பி கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஸ்லாம் ஓட ரிலேஷன்ஸ்லாம் தெரியாது இப்போ ஏ வந்து ஃபீமேல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா அந்த மாதிரி இங்க பியோட ஜெண்டர் வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லி குறிச்சிடலாம் ஓகேவா சி இஸ் தி மதர் ஆஃப் பி ரைட்டா ஸோ அப்போ இங்க நமக்கு சியோட ஓட ஜெண்டர் தெரியாததுனால சி வந்து அப்பாவா இருக்கலாம் இல்லை அம்மாவா இருக்கலாம் யாருக்கு பிக்கும் ஏவுக்கும் கரெக்டா அப்போ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருங்க சி இஸ் தி மதர் ஆஃப் பி சி வந்து பி ஓட மதரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எஸ் இருக்கு பி இஸ் தி மதர் ஆஃப் சி பி வந்து மதர் ஆப் சியா இல்ல இது வராது இது தப்பு கரெக்டா ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது பி வந்து மகள் மதர் ஆக முடியாது ஏ இஸ் தி மதர் ஆப் சி இதுவும் தப்பு சியோட மகன் தான் ஏ சரிங்களா அதே போல் ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி ஏ வந்து பியோட மதரா அப்படின்னு கேட்டால் இல்லை அடுத்து இஸ் தி மதர் ஆஃப் பி ஆ அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் அப்போ இதுவும் தப்பு அப்போ இதில் எதுவுமே வராது வர்றதுக்கான வாய்ப்பு இது ஒன்று மட்டும்தான் இன்கேஸ் இது ஒன்று தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை டிக் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு ஆப்ஷன் அஞ்சாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு cannot be determined மைண்ட் முடிவு பண்ண முடியாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சி வந்து அப்பாவோ அம்மாவோ இருக்கலாம் அவங்களோட ஜெண்டர் தெரியல ஓகேவா அதனால நம்ம வந்து எக்ஸாக்டாக இவர் வந்து அப்பா அம்மா அப்படின்ற ஆப்ஷன் இங்கே கொடுத்தாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஏன்னா சியோட ஜென்டர் நமக்கு தெரியாது தெரிஞ்சால் தான் அம்மாவா அப்பாவான்னு சொல்ல முடியும் ஸோ இங்கே அப்பா பற்றி இங்கே கொடுக்காதனால நம்ம வேற வழி இல்லை அதாவது மற்ற ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் ஆயிடுச்சு இது ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சி மதர் அப்படின்னு சொல்லலாம் சி வந்து பி உடைய மதர் அப்படின்னு சொல்லலாம் பி ஏன் அம்மா அல்லது அப்பா இப்போ அம்மாங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்க அப்பாவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அல்லது அப்பா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அம்மா அல்லது அப்பா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை தான் சூஸ் பண்ணும் புரிஞ்சுதுங்களா ஏன்னா அவங்களுடைய ஜெண்டர் என்னென்னு ஆனா பெண்ணா அப்படிங்கிறத குறிப்பிடாதனால நம்ம இந்த ஆப்ஷனை வச்சுட்டு அவங்க அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்பா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டுமே ஆன்சராக வரும் அதனால் இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது கொஷின் தப்புன்னு சொல்லிடலாம் இல்லை ரெண்டுமே கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் இல்ல ரெண்டு பேருமே வருவாங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அம்மா அல்லது அப்பாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ண போறீங்க இந்த ஐம்பத்தி மூணாவது கேள்வியிலேருந்து இருந்து ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி வரைக்கும் சரிங்களா இது உங்களுக்கான எக்ஸசைஸ் ஆகும் இது முன்னாடி இருக்கதை நீங்க ட்ரை பண்ணிதான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணி முதல்ல ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் பார்த்துருப்பீங்க சரி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஐந்து நபர்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் ஃபைவ் பர்சன்ஸ் ஒரு ஐந்து நபர்கள் கொண்ட குழு அதில் ஒவ்வொருத்தரும் என்ன உயரத்தில் இருக்காங்க அதே போல் அவங்க எப்படி வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது சரிங்களா இது எல்லா விதமான எக்ஸாமினேஷனும் எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசியாக இருந்தால் இதில் இருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் ரயில்வேவாக இருந்தால் ஒரு ஐந்து கேள்விகள் எஸ்ஐயாக இருந்தாலும் ஒரு ஐந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் பட் பிஎஸ்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதில் ஏதாவது ஒரு ஒன்று கொடுத்துட்டு இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து யார் வந்து உயரம் அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்கறது வாய்ப்பு இருக்குது பட் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஸோ முதல்ல சொல்லிடுறேன் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும் ஏ பி அண்ட் சி டால் ஏ பி சி இவங்க மூணு பேரும் உயரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்க ஏ டி அண்ட் இ இவங்கெல்லாம் வந்து படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எஜுகேட்டட் கல்வி கற்றவர்கள் இது உயரமானவர்கள் அப்புறம் டி சி அண்ட் இ இவங்கெல்லாம் நகரத்துல இருக்கக்கூடியவர்கள் அதே போல ஏபிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளிகள் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஐம்பத்தி மூணாவது கேள்வி என்ன விஸ் ஆப் ஃபாலோவிங் பர்சன் இஸ் நெய்தர் எஜுகேட்டட் நார் ஹார்ட் ஒர்க்கிங் எந்த நபர் இதுல படித்தவராகிங் ஆகவோ இருக்கக்கூடியவர் சரி இப்ப ஐம்பத்தி மூணாவது கேள்வி பாருங்க விச் ஆம் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் நெய்தர் எஜுகேட்டட் நார் ஹார்ட் கீழ கீழே இருக்கக்கூடிய நான்கு ஆப்ஷனில் யார் படிக்காதவராகவும் கடின உழைப்பாளியாகவும் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் படிக்காதவர் யார் யார் படித்தவங்க ஏடிஇஆர் எஜுகேட்டட் ஓகேவா D, ஏடிஇ வருமா வராது மீதி யார் இருக்கிறது சி அதே போல் ஏபி இவங்கள்லாம் கடின உழைப்பாளிகள் அப்போ C இங்க இல்லை அப்போது இவர்தான் வந்து பார்த்திங்கன்னா படிப்பாளியும் இல்லை கடின உழைப்பாளியும் இல்லை கரெக்டா ஸோ இவ்வளோதான் இதுதான் கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான் அப்போ சி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியை பொறுத்த வரைக்கும் சி யாரு டால் அப்படின்னு கொடுத்தாங்க சி வந்து உயர இது சிம்பிளான கொஷின் தான் சி ஆனது உயரமானவர் அப்புறம் அதே போல் நகரத்தை சேர்ந்தவர் அர்பன் ஓகே இப்போது இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு கொஷின் ட்ரை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் ஆன்சரை பார்க்குறீங்க ஓகே ஏமாற்றக்கூடாது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்களேன் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் நெய்தர் அர்பன் நார் எஜுகேட்டட் பட் இஸ் ஹார்டு ஒர்க்கிங் கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க தமிழில் எந்த நபர் நெய்தர் அர்பன் நகரத்தை சார்ந்தவராகவும் இல்லை எஜுகேட்டடாகவும் இல்லை ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய நபர் ஒன்றும் இல்லை அந்த ஆப்ஷனை பார்க்குறீங்க ஏ ஏ வந்து எஜுகேட்டடில் இருக்கான்னு பார்க்குறீங்க எஜுகேட்டடில் இருக்கா இருக்குது அப்போ இந்த நபர் கிடையாது அவர் வந்து எஜுகேட்டடாக இருக்கக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா எல்லாம் அர்பன் அர்பனில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் விஷயம் இல்லைனா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுறீங்க அடுத்து பாருங்கள் சி பாருங்கள் சி வந்து அர்பனில் இருக்கா இருக்கார் ஆனால் இருக்கக்கூடாது அப்போ இவர் ஆப்ஷன் கிடையாது அடுத்து பாருங்கள் பி பாருங்க பி வந்து அர்பனில் இருக்கக்கூடாது பி வந்து அர்பனில் இல்லை ஓகே இதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எஜுகேட்டடில் இருக்கா இருக்க இருக்கானா இல்லை அப்போ இது மறுபடியும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஜுகேட்டடாகவும் இல்லை அர்பன்லேயும் இல்லை ஓகே ரெண்டு கண்டிஷன் வருது அடுத்து பாருங்க பட் ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங்கில் அவர் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கிங்கில் அவர் பி இருக்காரா எஸ் இருக்காரு அப்போ இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம் இதான் மேக்ஸிமம் ஆன்சரை வந்துடும் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று செக் பண்ண தேவையில்லை மூணு ஆப்ஷன் பார்த்துருங்க நாலாவது ஆப்ஷன் நம்மளோட ஒரு பார்த்துக்கலாம் டி வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கில் இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கலாம் நமக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செக் பண்ணுங்க டி வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கில் இருக்காரான்னு பார்க்கணும் இருக்காரா இல்லை அப்போது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெத்தடு இது ஒன்று ஒன்றா செக் பண்ணுறது இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க இது நம்ம பேசிக்காக எல்லாருமே பண்ணுற இப்படி தான் செக் பண்ணிவிட்டு வரோம் ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் என்ன சொல்லிட்டாங்க எப்படியும் அர்பன்லேயும் இல்லை எஜுகேட்டடும் இல்லையா அப்போ இந்த ஆப்ஷன் கூடிய ஆள் நம்ம போய் இந்த மூணுலேயும் இந்த ரெண்டுலேயும் தேட வேண்டியது இல்லை அதாவது நகரத்துலேயும் தேட வேண்டியது இல்லை கல்வி அறிவு பெற்றவங்களையும் போய் தேட வேண்டியது இல்லை டைரெக்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் ஹார்ட் ஒர்க்கிங்கில் இருக்கானா அப்படிங்கிறத பார்க்கணும் ஹார்ட் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் இங்கே ஆப்ஷனில் கொடுக்க போகிறாங்க ஹார்ட் ஒர்க்கிங் யாராக இருக்காங்க ஏபிஇ இதில் ஏபிஇ இருக்கான்னு பார்க்கணும் ஏ இருக்கு ஏ இருக்குது அப்படின்னா ஓகே இது ஆன்சர் ஆகும் பி இருக்கான்னா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் பி இருக்குது மற்ற ரெண்டும் வரல அப்போது ஈஸியாக இந்த ரெண்டும் எலிமினேட் பண்ணிடுவீங்க இப்போ ஏவா பிஏங்கிறது கன்ஃபியூஷன் அடுத்து வந்து எஜுகேட்டட்லேயோ இல்லை மற்ற இன்னொன்று என்னது அர்பன் அதில் வந்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆனால் ஏ வந்து எஜுகேட்டில் இருக்குது அதனால வராது இப்படியும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ உங்களோட டிசிஷன் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தேடணும் அப்படிங்கிறது தான் அப்போ ஆன்சர் என்னது பி அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் எய்தட் டால் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் இது ரொம்ப ஈஸி எய்தட் டால் அப்படின்னா என்னென்னா ஒன்று அவர் உயரமாக இருக்கணும் உயரமானவர் அல்லது கடினமாக உழைக்கக்கூடியவர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னா யாரா இருக்கும் இதுல இருக்கணும் இல்லை அதில் இருக்கணும் யார் அது எய்தர் ஆர் அப்படின்னா எதுலேயாவது ஒன்றில் இருக்கணும் சரிங்களா ஒன்று அவர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி யாரு டால் பர்சன்லாம் யாரு ஏ ஏபிசி இருக்காங்க அதே போல் ஹார்ட் ஒர்க்கிங் ஏபிஇ இருக்காங்க ஓகே அதே போல ஏபி டிஇகே டால்ல இருக்காங்களா இது இல்லை அப்போ இதை நாங்கள் எலிமினேட் பண்ணிடலாம் D டால்ல கிடையாது அப்ப இதுவும் வராது ஒன்னு இந்த ஆப்ஷனை பார்க்கணும் இல்லை இந்த ஆப்ஷனை பார்க்கணும் ஆள் அப்படிங்கிறதுனா எல்லாருமே வந்து D, ஏபிசிடிஇ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டாலாகவும் இருக்காங்க ஆடு இருக்காங்களா கண்டிப்பா இல்லை டி வந்து பார்த்தீங்கன்னா டாலே இல்லை அப்போ எப்படி ஆள் வரும் ஆள் வராது இல்லை அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் ஒன்று தானே வரும் கரெக்டாக ஆப்ஷன் என்ன வரும் ஒன்று தான் வரும் ஏன்னா ஏபிசி இவங்க டால் கரெக்டாக அதே போல் ஆர்ட் ஒர்க்கிங் ஆர்ட் ஒர்க்கிங்கில் யார் இருக்காங்க ஈ இருக்காங்க அப்போ ஈ வந்துடுவார் ஸோ டாலியும் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுங்க அப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஒன்று அவ்வளோதான் சரிங்களா இது வரைக்கும் நம்ம இது ஒரு ஐந்து கேள்விகள் பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது ஐந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றே டிஃபர்டான டைப் கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முன்னாடி ப்ளட் ரிலேஷனாக இருந்தாலும் சரி இல்லை இது எல்லாமே ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் இதை விட உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்டாக இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வர போகிறது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னாவே போதும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியுமா ரயில்வேக்கெலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா போதும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பிசிக்கான டெலிகிராம் குரூப் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான குரூப் ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அதே போல் வீடியோஸ் முக்கியமான ஏதாவது தகவல் இருந்தால் அதில் நம்ம அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எஸ்பெஷலி ஃபார் பிசிக்கு மட்டும் சரிங்களா டிஎன்பிசிக்கு தனியாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அதிக மட்டும் டிஎன்பிசி குரூப்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் கிடைக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ